smile. Can we move on as before? I could wait for. Hey guys, welcome to this vlog. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு திடீர்னு தான் தோணுச்சு, சரி வ்ளாக் பண்ணலாமே, எனக்கும் வ்ளாக் பண்ணுமா ஆசையா இருந்துச்சு. அதனால ஸோ இன்னைக்கு ஒரு டெய்லி ஈவினிங் என்னுடைய லைஃப்ல எப்படி இருக்கும், நான் அடிஷ்னலா நான் என்ன பண்றேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்போதான் வந்து ஃப்ரெஷ்ன பாயிட்டு என்னோட காஃபி போட்டுட்டு வந்திருக்கேன். ரீசெண்டாக கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். 3 to 5 இல்லைனா 6, அது வந்து டிபெண்ட்ஸ் எனக்கு எப்படி ஒர்க் இருக்கு அப்படின்றத பொறுத்து நான் அந்த டைம் அலோகேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து அந்த ஒரு ஃபேஸ் போச்சு, ஐயோ ஒர்க் அவுட் பண்ணுமா வேண்டாம், இன்னைக்கு நம்ம டிம்கேட் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய ஒர்க் அவுட் வந்து நான் மாத்தினேன். சில இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஜூம்பா மாதிரி, அதுக்கப்புறம் டான்ஸ் ஒர்க் அவுட்ஸ் அது எதுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், சரி ஓகே க்ளோயிட்டிங் வந்துட்டு அந்த ஒரு சம்மர் சம்திங் ஒரு பிளான் மாதிரி போட்டு அந்த ஸ்கெடியூல் ஓடிட்டு இருக்கு, அதனால நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. சம்மர் ஷ்ரெட் தெரியல, பேர் தெரியல விட்டுருக்கு. ஸோ அது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு க்ளோயிட்டிங்கோட ஒர்க் அவுட்ஸ் தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன். பண்ண ஆரம்பிச்சு ஒரு 4-5 days கிட்ட ஆயிருக்கு. கோயிங் குட் ஸோ ஃபார், பார்ப்போம் எங்கே கொண்டு போய் விடுது, நல்லா அந்த டோன்டான பாடிலாம் வருதான்னு பார்ப்போம். நான் க்ளோயிடிங் ஓடது பண்ணியிருக்கேன், அங்கங்கே பிச்சு பிச்சு பண்ணியிருக்கேன். 5 days once, 6 days once ஒரு ஒரு ஒர்க் அவுட் அந்த மாதிரி கண்டினியூஸாக கேலண்டர் இல்லைன்னா ரூட்டின் மாதிரி ஃபாலோ பண்ணது கிடையாது. நான் ரூட்டின் மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணுறேன், நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது. 5 days தான் ஆயிருக்கு, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் கோயிங் குட். ஸோ அதான் ஒர்க் அவுட் முடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி போட்டுட்டு வந்துட்டேன். இதை குடிச்சிட்டு நான் போயிட்டு இன்றைக்கி சமைக்கலாம்னு பார்க்குறேன். நான் வந்து எனக்கு நூடுல்ஸ் வர சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ நான் போயிட்டு நூடுல்ஸ் வந்து சேர்ப்பேன். அஃப்கோர்ஸ் மோனிஷ் வச்சுட்டு தான், மோனிஷோட ஹெல்ப்போட தான், இல்லைனா இந்த வெக்கைக்கு வந்து எனக்கு ஐயோ போ நடுவில் விட்டு போயிட்டு போயிடுவேன். ஸோ அதனால மோனிஷ் ஹெல்ப் பண்ண போகிறான், அதுதான் இன்றைக்கி பிளான். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி என்னுடைய யூடியூப் வேலை, அதுக்கப்புறம் வீடியோ வேலைலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஐம் ஹாப்பி, ப்ரொடக்டிவாக போச்சு இன்னைக்கு. ஸோ யா பாப்போம். இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததே என் மனசு உடையும் பாருங்க. இதுக்கு நான் இன்னும் ஒரு 6-7 மணி நேரம் வெயிட் பண்ணணுமே அப்படின்னு. பாய், கொஞ்சம் ஓவர் டிராமா தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாயெல்லாம் காயுது, மூஞ்செல்லாம் காயுது. நான் வந்து கொஞ்சமா எதையாவது மூஞ்சுக்கு போட்டு போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன். கொஞ்சம் கை கால்லாம் ஆனா அநியாயத்துக்கு வறண்டு போ தெரியுமா. ஏசியில ஏசியில உட்காராம இருக்க முடியல, இந்த வறட்சி பிரச்சனை வேற கொஞ்சம் ஜாஸ்தியா வேற இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு க்ரீம் அப்படிதான் அப்படி அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப என்னன்னா போய் கை கழுவ போறோம். இது ஒண்ணு பண்ணுங்க கைஸ், ஓகேவா? இது ஒரு டிப். மூஞ்சிக்கு என்ன பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கைய கழுவுங்கள். நான் வேற பாடி லோஷன் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ பிளீஸ் கைய கழுவிட்டு வந்துடுங்க, ஓடி போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். என்னுடைய முகத்தை இப்போ நான் மாய்ஸ்சரைஸ் மட்டும் பண்ணிக்க போறேன், ஏன்னா அகைன் மறுபடியும் வேலை முடிச்சுட்டு வந்துட்டு நைட் ரூட்டின் நான் பண்ணுவேன். ஸோ அதனால இப்போ ஒன்லி மாய்ஸ்சரைசிங். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு இந்த மாமாஎர்த்தோட வைட்டமின் சி நைட் கிரீம் வந்து நான் போட்டுக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் இலுமினேஷனுக்காகவா, அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. வைட்டமின் சி என்னுடைய ஸ்கின்ல வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டா நான் வந்துட்டு நிறைய வைட்டமின் சி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன். இது ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஸ்கின் இலுமினேஷனுக்காக, இதுல பாரபன் கிடையாது, சிலிக்கன் கிடையாது, அண்ட் இது டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இது சூட் ஆகுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இது போட்டதும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்க முகத்துல அந்த ஒரு சில்லுன்னு சூதிங்கான ஒரு எஃபெக்ட் வந்துட்டு உங்க ஸ்கின்ல கொடுக்குது. வைட்டமின் சி உங்க ஸ்கின்ன சன் டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ரேடியன்ஸ் கொடுக்கும், அண்ட் அட் த சேம் டைம் உங்க ஸ்கின்னை சூத் பண்ணும், ஃபர்மும் பண்ணுது. இந்த கோட்டு கோலா அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட்ல வந்துட்டு யூஸ் பண்றேன். இது பேசிக்கலா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காலஜன் சிந்தசிஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு, உங்க ஸ்கின்ன ஃபர்மர் ஆகும், டைட்டர் ஆகும். ஸோ அந்த ஒரு யூத்ஃபுல்லான க்ளோ உங்க ஸ்கின்ல இருக்கும், சாகிங் இருக்காது, ரிங்கிள்ஸ் இருக்காது. ஸோ யங் அண்ட் ஃபர்மர் லுக்கிங் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஸ்கின்ல இது அந்த பிளெமிஷஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். அண்ட் ஆல்சோ இதுல பாத்தீங்கன்னா நைசினமைடு அண்ட் சோயாபீன் இருக்கு. நைசினமைடும் ஃப்ரீ ராடிகல்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய டேமேஜஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், ஸ்கின்ன ஏஜிங்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கும், அண்ட் உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ், பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். சோயாபீனும் உங்களுக்கு வந்துட்டு ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அண்ட் உங்களுக்கு சன் டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் ஈவன் டோன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கலாவே வைட்டமின் சி என்னுடைய ரூட்டின்ல நான் இன்கார்பரேட் பண்ணதும் பார்த்த ஒரு நல்ல சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரேடியன்ஸ், அந்த ஒரு க்ளோ, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ரம் விதின் க்ளோன்னு சொல்லுவாங்களே மெயினா அது, அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து டைட் ஆனது, விசிபிளா வந்துட்டு ஃபர்ம் ஆனது, என்னுடைய பிக்மெண்டேஷன் ஓரளவுக்கு கண்ட்ரோல்லே இருக்கு.
ரொம்ப வேர்ஸ் ஆகாம இருக்கு. அண்ட் ஸ்பாட்ஸ் பிம்பிள் வந்து போன டார்க் ஸ்பாட்ஸ் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு. அது கண்டிப்பா அந்த ஒரு சேஞ்ச் நல்லா தெரியுது. அண்ட் என்னுடைய ஸ்கின் டோனும் ஓவராலா கொஞ்சம் ஈவன் டோனா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. நான் வைட்டமின் சி என்னுடைய ரொட்டீன்ல இன்கார்பரேட் பண்ணதுல இருந்து. ஸ்பெசிபிக்கா இந்த நைட் கிரீம் எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கின் அப்பப்ப கொஞ்சம் ட்ரை ஸ்கின் ஃபேஸ்லயும் இருக்கு. அண்ட் நான் சொன்னல என்னுடைய ஸ்கின் ஓவராலாவே பாத்தீங்கன்னா காஞ்சு கருவாடாதான் வந்து பாதி நேரம் இருக்கு. அதுக்கு வந்து கிரீம் பேஸ்ல இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹைட்ரேட்டிங்கா இருக்கு. அண்ட் அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின்ல வந்து அந்த ஒரு க்ளோ வந்து விசிபிளா தெரியுது. ஃபேஸ் வாஷ் பண்ணதும் ப்ராடக்ட் எடுத்தும் போடாமலே வந்துட்டு அந்த ஒரு நல்ல க்ளோ தெரியுது. கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் நான் வந்து ஏதாவது கிரீம் போட வேண்டியதா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த க்ளோ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்தி லுக்கிங் ஸ்கின் க்ளோ மாதிரி இருக்கு. அது எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு இந்த நைட் கிரீம் கொடுக்குது. ஏன்னா நைட் டைம் ஃபுல்லா உங்க ஸ்கின்ல இந்த ப்ராடக்ட் உட்கார்ந்து வேலை செய்யுது அப்படின்றதுனால நல்லாவே வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அண்ட் ஸ்கின்னையும் வந்துட்டு ஓவராலா இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில இருக்கக்கூடிய நைட் கிரீம். இவங்க ரேஞ்ச்லயே வந்துட்டு ஆக்சுவலி ஒரு வைட்டமின் சி ஃபேஸ் கிரீம் ஃபார் டே கூட வச்சிருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு வைட்டமின் சி இருக்கு அண்ட் எஸ்பிஎஃப் 20 கொடுக்குறாங்க இதுல. ஸோ இதையும் போட்டு நீங்க ஏதாவது ஒரு சன்ஸ்கிரீனும் போடுறீங்கன்னா சூப்பர் டபுள் ப்ரொடெக்ஷனா இருக்கும். இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுதான். இப்பயே பாத்தீங்கன்னா எவ்வளவு பிக்கா என்னுடைய ஸ்கின்ல இது அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த ப்ராடக்ட் செக் பண்ணும் நீங்க இந்த ப்ராடக்ட் செக் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது மாமாத்தோட அபிஷியல் வெப்சைட் அமேசான் நைகா அண்ட் பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடும் வச்சிருக்கேன். அந்த கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்கும் மாமாத்தோட அபிஷியல் வெப்சைட்ல. அண்ட் இது பாத்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்றதுதான், கெமிக்கல் விஷயங்கள் நிறைய எதுவும் கிடையாது. ஸோ உங்க ஸ்கின்னுக்கு சேஃப் தான். அது மட்டும் இல்லாம மாமாத்தோட அபிஷியல் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்க ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்படுது. 2025 1 million மரம் வந்து நட்டுடலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க, which is really great. ஸோ நீங்க மாமாத்தோட அபிஷியல் வெப்சைட்லயும் அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அங்க நீங்க இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். அண்ட் உங்களுக்கு மாமாத்துல ஒரு அபிஷியல் ஆப் கூட இருக்கு. iOS யூசர்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க தாராளமா வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே தெரிய வரும் ஆப் யூசர்ஸ்க்கு. ஸோ அதுதான் ஒரு பெனிஃபிட் அதுல. அப்படியே நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ரம் வித்இன் க்ளோ வேணுமா நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வைட்டமின் சி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்கா நைட் டைம் போடுறீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து இன்னுமே வந்து நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், இது நான் நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதனால நான் இன்னைக்கு சொல்றேன். அதாவது அடுத்த நாள் ஒரு கிவ்அவே இருக்கு. 3 பேர் வின் பண்ணலாம். 1 to 2,000 rupees worth மாமாத் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வின் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மாமாத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாமாத் ப்ராடக்ட்ஸ் என்ன என்ன அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்த போறீங்களா. ஸோ இதுல வந்து நான் 3 random வின்னர்ஸ் பிக் பண்ணுவேன். அவங்களுக்கு மாமாத் கூடீஸ் வந்து கிஃப்டாக வழங்கப்படும். இப்போ அப்படி நேரத்தில் கண்டிப்பா எப்படி தப்பா சொன்ன பத்தியா கொய்யா? எனக்கே மறந்து போச்சு பொய்யாக்கோ. ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மனு. நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு ஹாய். ஆல்ரெடி பாக்குறவங்களுக்கு தான் ஸ்பெஷலா 2 ஹாய். மூணாவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு ஹாய் அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். அப்படியே இருக்கவங்களுக்கு பை பை. அண்ட் பை த வே, இது என் அக்கா. ஆனா என் வீடியோ இன்ட்ரோ கூட தெரியல. சரி ஓகே, விடுங்க. இப்ப இருக்க டைம்ல ஆக்சுவலா என்னுடைய ஒரு ஃபேவரட்டான டைம் பாஸ் என்ன தெரியுமா? இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ஸோட விளையாடுறது. அண்ட் ரீசெண்டா இங்க ஒரு ஃபில்டர் இருக்கு, விச் வாம்பயர் ஹாரிஸ் கேரக்டர் யூ ஆர். எனக்கு இந்த கேரக்டர் ஆக்சுவலி பிடிக்கும். நைஸ் ஃப்ரெண்ட்லி கேரக்டர் கேத்ரின். ஐயோ, எல்லா எலினா ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப சாரி. சரியான அழு முடிஞ்சது. எனக்கு கேத்ரின் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. எலினா பிடிக்காது. Yeah.
ஹாய் காய்ஸ், டின்னர் டன். பயங்கரமாக இருந்தது. குவான்டிட்டி மட்டும் நான் சொதப்பிட்டேன், நிறைய செஞ்சிட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு அதை சூடு பண்ணி நாளைக்கு காலையில் அதான் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட். என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய தலையை வந்துட்டு ஒரு ஓவர் நைட் கேர்ள்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பின்ன போகிறேன். This is it. நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் காமிக்கிறேன், எப்படி நாளைக்கு மார்னிங் இந்த பின்னல் வந்து ஒரு கேர்ள்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றது. ஓவர் நைட் கேர்ள்ஸ் வரதுல என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மாடல் இது. இந்த மாதிரி பண்ணி பண்ணுறது டைப் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப கச்சா முச்சான்னு தான் இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. அண்ட் ஆல்சோ டிஸ்டர்ப் ஆகாது, முடி கூட்டாது, சிக்காகாது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் இருக்குது இந்த மாதிரி பின்னிட்டு படுக்கிறதுல. ஸோ தயவு செஞ்சு பின்னிட்டு படுங்க. ஸோ இதோட நான் இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்க போகிறேன். இப்போ க்ரீன் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அதை செரிக்கிற வரைக்கும் கில்மோர் கேர்ள்ஸ் பார்த்துட்டு தூங்க போகிறேன். இன்னைக்கு டே நான் இப்படி தான் வைண்ட் அப் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.